கோவிலுக்கு தொடர்ந்து விழாக்களும் பூஜைகளும் நடத்தி வந்தார்கள். அந்த கிறிஸ்தவ மதவெறியர் எப்படியாவது இந்த நிலத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக விளாட்டு போட்டு விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே அதற்கு தடையாக இருந்தது இந்த கோவில் என்று நினைத்து அந்த கிறிஸ்தவ மதவெறியர் அந்த கோவிலை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார். இந்த நிலத்தை விட்டு தொகுசாக வாழ்ந்து விடலாம் என்று அவர் நினைத்து அந்த கோயிலை இடிக்கிறார். இது ஒரு தவறான இதனை உடனே சேர்ந்தவுடன் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் காவல்துறையிடம் சென்று முறையிடுகிறார்கள். அவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த வழக்கில் எந்த ஒரு இடத்திலும் தெய்வங்களை இழித்ததற்காகவும் இந்துக்களின் மனதை புண்படுத்ததற்காகவும் எந்த ஒரு சட்டத்தையும் கேட்காமல் காவல்துறையின் தமிழக அரசும் அந்த கிறிஸ்தவ மதவெறியரை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இங்கே நடந்த சம்பவமானது ஏதோ இணைத்தம் என்பதற்காகவோ என்பதற்காகவோ போடப்பட்ட வழக்கல்ல. இந்த ஒட்டுமொத்த தேசத்தில் நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அளவில் அந்த கிறிஸ்தவ மதவெறியர் நம்முடைய தெய்வங்களை இடித்துள்ளார். நம் நம்பிக்கைக்கு எதிராக அவன் நடந்துள்ளார். நான் நம்புகின்ற இந்த தேசத்தை நம்பிக்கையுடன் பாதுகாக்கின்ற அந்த இந்து தெய்வங்களை அவர் இடித்ததற்கு காவல்துறையும் தமிழக அரசும் எந்த விதமான அந்த சட்டத்தினை பயன்படுத்தி அந்த கிறிஸ்தவ மதவெறியரை கைது செய்யவில்லை. ஆனால் செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற தமிழக அரசு அங்கிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. Yeah!
வாக்களித்த இந்துக்களிலே